நான் குரூப்பும் என்ன எனது குரூப்ல என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய அதுல என்னில் இருக்கிற அத்தனையும் பிரதானமாக அந்த நான் பாவத்தினுடைய அறியாமை. நான் பாவத்தினுடைய அறியாமை தான் முதல் கோஷமாக காரண சரீரமாக ஆனந்தமய கோஷம்னு நம்ம வட்டம் போட்டா அஞ்சு வட்டம் போடுவோம். மையத்தில் இருக்கிறது நான் பாவம். ஆனா மையத்தில் உண்மை சுரூபம் என்ன? நான் நகத்தினா நான் மாத்திரம் விழுந்ததென்றால் அறியப்பட்டதென்றால் நான் மாத்திரம் வந்து உணரப்பட்டதென்றால் அது இல்லாமல் போயிடும். அது இல்லவே இல்லை, அதை உணர்த்துவார் இல்லை. எளிதோ எளிது, அதுக்கு பதில சுத்து சுத்துன்னு சுத்திட்டாங்க. சுத்தி கோட்டை விட்டதும் இல்லாம வேற எந்த சைட வேகமா போயிட்டு இருக்காங்க எல்லாரும். வேகமா கடவுளை தேடி வேற புறப்படுறாங்க. சோ இப்படி பாத்தீங்கன்னா இந்த நான்காவது உயிரினால் கட்டப்பட்டு உயிர் தாங்கிக் கொண்டிருக்கும் உயிராக மாறியிருக்கும் உடல், அந்த உடலை நினைத்து நினைத்து இந்த நான்பாவம் உணர்ச்சி மயமாகவும் எண்ணமயமாகவும் அதே மூலதனமாக வச்சுக்கிட்டு அதை அஃபெக்ட் பண்ணுது. சரி, அஃபெக்ட் ஆகுது எது? புத்தியில ஒன்றும் அஃபெக்டிங் கிடையாது. புத்தி நேரடியாக உடம்பை தாக்குது. நீங்க ஒரு பிளான் போடுறீங்க, இப்படி வந்து இந்த ஃபங்க்ஷனை எதிர்கொள்ளணும், இவ்வளவு பணத்தை புரட்டணும், இதை நடத்தணும், அப்படி இப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு வந்து அனுகூலமா நடக்கலைன்னா தாக்கப்படுவது எது? உழைக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு வேண்டிய சமயத்துல பணம் வரல, தாக்கப்படுவது எது? பாதிக்க ஸ்ட்ரெயிட்டா பாதிக்கப்படுவது எது? உடல், வைதிக உடலுக்கு தான் தாக்கம். வரல 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 வரலன்னு பரிதவிக்கிற எண்ணத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இவர்களெல்லாம் ஒவ்வொரு க்ஷணமும் நனவு நிலையாக டெம்பரரியாக டெம்பரரி தாங்க. அதனாலதான் ஆன்ம ஞான சாத்தியக்கூறும் வந்து ஒரு ஒரு எண்ணம் உதிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? கண்ணிமைக்கும் நேரத்தை விட கம்மி இல்லை, அவ்வளோதை விட கம்மி வந்து ஆன்ம ஞானம் அடையுது. ஏன்னா அதுதான் தடை. அது இல்லாத நிலைன்னா எப்படி இருக்கணும்? நம்ம உண்மையிலேயே இருக்கணும், கரெக்டா? தன்மையிலேயே இருக்கணும். தான் என்ற நிலைய ஒவ்வொரும் திட்டவட்டமாக தெரிந்து கொண்டு அதிலேயே பிறழாமல் அனுச்சனமேனும் பிறழாமல் என்னைக்கு எப்ப உடம்பு விழிக்கிறதோ நனவு நிலைக்கு வருதோ அதிலேருந்து லைட்டா லகுவா இருந்துகிட்டே இருக்கணும். கொசுவினுடைய வாய் வந்து சின்னது, அதுக்குண்டான ஆகாரம் இருக்குல்ல. எண்ணத்துக்கும் சின்னது, எண்ணமே உற்பத்தி ஆற இடமா தான் இருக்க முடியும். அதுதான் ஆன்மா. அது என்னவா இருக்க முடியும்? எண்ணம் என்ன? அசையும் பொருள். எண்ணம் அசைகிறது எண்ணத்துடன் சேர்ந்த நான்கு கோஷங்களும் அப்படி ஒரு அசை ஜர்க்கு ஜர்க்கா வரும். என்ன சொல்லுவாங்க, அரபிக்கடலில் இல்லாட்டி வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான இல்லாட்டி நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு புயலாக உருவெடுக்க உள்ளது. உரு எடுக்க உள்ளது, உரு எடுக்கல, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் அதுக்கு பேரு. தன்னை நோக்கி ஈர்க்குது அத்தனையும், காற்றினுடைய விசைகள் அத்தனையும் தன்னை நோக்கி அந்த தாழ்வு பகுதியை நோக்கி உருவெடுத்து இது பண்ணுது, தன்னை நோக்கி கிராவிடேட் பண்ணிக்குது, சூழல் ஆக்குது, வட்டம் பெருசாயிட்டே போகுது. புயல் சின்னமாக உருவெடுத்து இந்தந்த கரைகளில் இந்தந்த கடலோர மாவட்டங்களில் புயல் சின்னத்திற்கான எண்கள் 8, 7, 9, 10 லைனா சொல்லிட்டு போவாங்க. அதுக்கேத்த டிகிரியில அந்த உருவம் வந்து தாக்க போகுது. நான் ஓயாம உருவெடுத்து கொண்டிருக்கின்றேன். உருப்பற்றி உண்டாகும், தனக்கென உருவில்லாது. ஆனா அங்க என்ன இருக்கு? வாசனைகள் இருக்கு, காற்றழுத்து தாழ்வு மண்டலம் போல இருக்கு. அப்ப இருக்கும் பொழுது காரணத்துல அதுக்கு வந்து வடிவம் கிடையாது. காரணமாக இருக்கும் பொழுது உருவெடுக்கவில்லை, காற்றழுத்து தாழ்வு மண்டலமாக இருக்கும் பொழுது தாழ்ந்து கிடக்கு, தூங்கும் பொழுது தாழ்ந்து கிடக்காக. அந்த காரண சரீரமாக இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு மூவ்மெண்ட்டும் அதுக்கு இல்லை, ஆனா தனியா ஒதுங்கி இருக்கு. தனக்கேத்த ஃபார்முக்குள்ள மறைஞ்சு காரணமாக காரணமாக இருக்கும்போது உருவமே கிடையாது. காரியத்துல கிளியர் கட் டைமென்ஷன் வருது. காரணமா இருக்கும்போது
சுத்தமா மஞ்சள் கரு வெள்ளை கருவா முட்டைக்குள்ள கிடக்கு. வெளியில வந்த பிறகுதான் இது வான்கோழி முட்டை, இது புறா முட்டை, இது கழுகு முட்டை, இது கிளி முட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வந்திருக்கும் காரியத்தை வச்சுதான் காரணத்தை சொல்லுவோம். உதாரணத்துக்கு தான் தூக்கத்தை சொல்றோம். ஆனா ஆன்ம பொருள் எப்படி இருக்கு? அடங்கி இருக்கும் ஒரு வஸ்து இல்லை. அசைவுகளை அடக்குவதனால் உற்பத்தியான ஒரு ஸ்டில்னஸ் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நம்ம மினிமமா ஒவ்வொரு க்ஷணமும் இருக்க வேண்டிய நிலையே வந்து உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கூட உள்ள உற்பத்தி ஆகக்கூடாது. எந்த பாவம் இருந்தாலும் முனைஞ்சு அது பார்வையால் முடித்து வைக்கப்பட வேண்டும். என்னப்பா என்னமோ மாறப்போற பொருள் இருக்கேன். உணர்ச்சி அதை உணர்ச்சியை அட்ராக்ட் செய்ய போகின்றது, தன்னை நோக்கி ஈர்க்க போகின்றது, உணர்ச்சி மயமான எண்ண கூட்டங்களால் தன்னை சூழ வைக்க போகின்றது. அதன் மூலமாக உடலும் உலகத்திலையும் எதையோ போய் நான் செய்ய போகின்றேன்றதுக்கு முன்னாடி எங்க தெரியணும்? நான் உதிக்கும் தானம் தெரியணும். காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு முன்னாடியே அது தெரியணும். அப்படிதானே ஃபாலோ பண்றாங்க. முதல்ல வங்காள விரிகுடாவும் அரேபியன்சியும் நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கு. திடீர்னு முள்ளமா சொல்றாங்க, வங்காள விரிகுடாவில் தென்மேற்கில் தென்கிழக்கில் இவ்வளவு கிலோமீட்டர்ல ஒரு சின்ன காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குன்னு வாங்க. ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும். ரெண்டு நாள்ல கொஞ்சம் 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 கொஞ்சமா நகர்ந்து 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 பெரிய சுழலும் பெருசாகும். நகர நகர நகரதுனாலே என்ன அர்த்தம்? உருவத்தை பெருசாக்கிக்கிட்டு போறதுன்னு அர்த்தம், வளர்ந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். காரணத்துல வந்து என்னத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு இருக்கு? ஸ்தூல சரீரம் உலகம் வரைக்கும் மறைச்சுக்கிட்டு இருக்கு. எங்க? ஆழ்ந்த உறக்கத்துல. ஆழ்ந்த உறக்கத்துல பிரபஞ்சம் இல்லை, நாமும் இல்லை, பிரபஞ்ச மனமும் இல்லை, நம் மனமும் இல்லை, நம் நானும் இல்லை, ஒன்றும் இல்லை. உண்மையில் வந்து எழுந்திருந்தவங்க வந்து பிறந்தவர்களாக நினைக்கிறோம். ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல பிறப்பே இல்லை, உடம்பு இருந்தும் பிறப்பு இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துல அதாவது உடம்ப வச்சு தான், உடம்ப ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு தான் நான்காவது கோஷமா அந்த உயிர் இயக்கத்தை அந்த உடம்புல சுவாசிக்கிறவனா, வாழறவனா, நினைக்கிறவனா, எதிர்பார்க்கிறவனா நினைச்சுதான் நான்காவது ஐந்தாவது கோஷங்கள் ரெண்டுத்திலையும் நல்ல அடையாளப்படுத்திக்கிட்டு அங்க தனிமைக்கு காரண சரீரமாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஜென்மாந்திரங்களாக இருக்கின்றது. அதே நனவு நிலையில கூட சலனமற்று கூட நம்ம இருப்போம், உள்ள சாந்தமாக கூட இருப்போம். ஆனா அது வந்து சமாதி ஸ்திதின்னு நம்மளுக்கு தெரியாது. எதுக்கோ வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ யாரோ வரப்போறாங்க, அதுக்கோசரம் வெயிட் பண்ணியிருந்தா ஒன்றும் பேசாம ஆக்டிவ் ஆக்ஷன் இல்லாம வெறும் பார்த்துக்கிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே தவிர நம்மளுக்கு வந்து நம்முடைய உள்ள இருக்கிற ஸ்தானங்கள் அசைவுகளுக்கு ஆட்படுகின்ற இந்த விஞ்ஞானம் 5 கோஷங்களும் அசைவுகளுக்கு ஆட்படுறது. 5 கோஷங்களையும் தலைமை தாங்கி அறியாமை மயமாக காரண சரீரமாக, காரண சரீரம்னா என்ன அறியாமை? அடுத்த நாளு ஒரு ஆர்கியூமெண்ட்டை இப்படி பண்ணி விரோதத்தை இவன் சம்பாதிச்சுக்க போறான்றது அவனுக்கே தெரியாது. போருமா, கருவா உருவாகும் போது கம்சனும் கருவா தானே உருவானா, கிருஷ்ணனும் கருவுல தானே உருவானா, தேவகியின் வயிற்றில் கருவில் கம்சன் தெரிந்தானா, கருவில் கண்ணன் தெரிந்தானா? சோ கரு எல்லாம் அறியாமை மயமாக இருக்கிறது. அந்த அறியாமையை மனித தேகம் எடுத்த மனிதனுக்கு உணர்த்த வந்திருப்பதே வந்து தன்னை அறியும் ஆன்மஞான வித்தை, ஆன்மஞான வித்தை. உலகத்துல இருக்கிற அனைத்து பள்ளிகள்லயும் இந்த வித்தை இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? உலகத்துல அத்தனை பள்ளிகள்லயும் 10 வயதுலேருந்து போடு போடுன்னு போடணுமா இல்லையா சயின்ஸ்? ஏன்னா அது தெரியாவிட்டால் புயல் சேதத்தை நம்ம தாங்க முடியாது, கரெக்டா? காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாக போகின்றதுன்றது நம்மளுக்கு 5 நாளுக்கு முன்னாடி சொன்ன உடனே என்ன பண்றாங்க? தென்னை மர ஓலையெல்லாம், எலக்ட்ரிக் கம்ப பக்கத்துல வளர்ந்துருக்க தென்னை மர ஓலையெல்லாம் வெட்டிடுறாங்க, கரெக்டா? ஓலை குடிசைக்கு மேல எல்லாம் வேற ஏதானும் ஒரு ஆஸ்பெட்டா ஷீட்டோ ஏதானோ பலகைகளையோ வச்சு அந்த காத்தை தாங்கும்படி பண்றாங்க. இல்லாட்டி குடிசை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு, உயிரை பாதுகாப்பதற்காக 2-3 நாள் முன்னாடி அந்த இடத்த விட்டே பெயர்ந்து போய் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள்லையும் சமுதாய கூடங்கள்லையும் போய் அடைக்கலம் அடைஞ்சுக்கிறாங்க. உயிர் பாதுகாப்பு ஃபர்ஸ்ட். இங்க உயிரே என்னன்னு தெரியாம உயிர் வந்து எப்படி வந்து உருவெடுக்கின்றது? நான் மூலமாக
உணர்ச்சியாக அது காரண சரீரத்தில் இன்ன விதமான உணர்ச்சி தான் அன்றைக்கு வெளிப்பட போகின்றது. இன்ன விதமான ஆணாக இவன் வந்து விவகரிக்க போகின்றான். நல்ல தன்மை கெட்ட தன்மை தவிர வேற என்ன இருக்கு? ரெண்டு தன்மையில ஏதோ ஒண்ணு பண்ண போறான். இந்த ரெண்டு தன்மையும் கூட உணர்ச்சிகள் தான், இவைகள் கூட முக்கியம் இல்லை. இவைகளாக வெளிப்படும் அந்த நானின் மூலம் தெரிந்து விட்டால் அப்புறம் அந்த உணர்ச்சிகளுக்கு வீரியம் இருக்குமா? புரியுதுங்களா? இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே, அந்த இடத்துல சின்னதா உருவாகும் பொழுதே, உருவாகிற விதத்திலேருந்தே என்ன பண்றாங்க இந்த பருவநிலை இது இந்த டிபார்ட்மெண்ட், மெட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றது, கிளீனா கணிக்குது அந்த காற்றினுடைய வேகம், சுழற்சி எங்கேருந்து எப்படி வருது, பருவ காற்றா என்னன்னு பார்த்துட்டு, அந்த சுழற்சியை பார்த்துட்டு, இது வந்து இந்த மாதிரியான வேகம் கொண்ட புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் 3-4 நாட்களில் உருவாகிவிடும் அப்படின்னும் பொழுது, எந்த அளவுக்கு அது வேகம் கொள்ள போதோ அந்த வேகத்தை தடுக்கிறதுக்கு அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதை விட வேகமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுகின்றன. தாக்குதல்களிலிருந்து தப்பிக்கின்றோமா இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், எப்ப பாரு போஸ்ட்மார்ட்டம் பண்ற நல்லது கெட்டதையோ உட்காந்து டீச் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும். யாருக்கு? அந்த அன்னமய சரீரம் தான் பிரதானமான ஆள் மாதிரியும், அந்த உயிரோட்டமா காத்தால ஸ்கூலுக்கு வந்திருக்கிற பசங்க தான் முக்கியமானவங்க மாதிரியும், பெரியவங்க முதற்கொண்டு பட்டிமன்றம் நடக்கிறது, நல்லது கெட்டதுன்னு சொல்லப்படுற ரூல் புக்கை போட்டு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்திலிருந்து எல்லாமே என்ன, தாக்குதல்களுக்கு தயாராகுங்கள். யாரு தாக்குதல்லாம்? அவனுக்குள்ள இருக்கிறான், அவனுடைய நான் தான். அதுதான் பேய் புயலா இழப்பு. கரெக்டா? பண்ணிருக்க வேண்டியது எதை பத்தி பண்ணிருக்கணும்? நானே என்னன்னு பிரிச்சு போட்டிருந்தா மனித சமுதாயம் எதுலையாவது தாக்குருமா? மோலை மோலையிலேயே கிள்ளி எறிவாங்களா இல்லையா? விஷத்தை, விஷ விருட்சத்தை வேரோட புடுங்கி எரிய முடியுமா இல்லையா? அததான் வந்து பகவான் ரமண மகரிஷி பண்ணார். அதை நம்ம எடுத்து நல்ல இலக்கணமா சட்ட திட்டமாக வந்து நடைமுறை 24 மணி நேர வாழ்க்கையில நம்ம நடைமுறையாக அதை உபதேசித்துக் கொண்டிருக்கின்றோம்.